வணக்கம், உங்கள் மீனவன். இந்த மாவுலா தடியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி தான் ஊழின்னு சொல்லி அங்கிட்டு சிட்டி சைட்லாம் சொல்கிறாங்க. இதில் ரெண்டுலேயுமே ரொம்ப வித்தியாசம் இருக்குது, அதை பற்றியும் சொல்ல போகிறேன், இதோடைய ருசியை பற்றியும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மாவுலா, நான் இந்த இது வந்து மாவுலா வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து மாவுலானா ஏன்னா இதோடைய கறி ரொம்ப மாவு மாதிரி இருக்கும். இதை வந்து ரொம்ப நாள் வச்சு விற்க முடியாது, உடனே வந்துக்கிட்டு இந்த மீன் ரொம்ப குழுகுழுன்னு ஆயிரும். ஏன்னா இதோடைய கறி ரொம்ப மாவு மாதிரி இருக்கனால அப்படி ஆயிரும். ஆனால் இந்த தடியன் வந்து ரொம்ப நாள் வச்சு விற்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த மீன் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாவுலா குழம்பு வேறு லெவலில் இருக்கும். இந்த தடியன் வந்து கறி கொஞ்சம் இந்த மாவுலாக கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கல்லாட்டம் இருக்கும். அதனால இதை வந்து இந்த ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கிலீஷில் வந்து இதை வந்து பெறக்கூடாதுன்னு சொல்லி நீங்களும் ஒரு ஆட்டை இதை சாப்பிட்டது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.